Hi friends, so இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் தான். சோ இந்த ப்ராடக்ட் வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்திருக்கு. சோ எந்த யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பிங் ஹால் போட்டிருந்தாங்கல்ல ஒமேகா கிளாஸ்வேர்னு. ஸோ அங்கே வந்து அவங்க அந்த கடையை காணிச்சோடனே எனக்கு வந்து அங்கே அவ்வளோ திங்ஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ சுனிதாவை காண்டாக்ட் பண்ணேன், எனக்கு எப்படியாவது இதெல்லாம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு. அவங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ உடனே சொன்னாங்க, உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லா ஃபோட்டோ அனுப்புங்க, நானே பிக் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து, பெரிய ஷாப்பிங் ஹால், ஸோ எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புனேன். ஸோ அவங்க வந்து அந்த கடையிலேயே அவங்க சொல்லி அவங்க எனக்கு பேக் பண்ணி நீட்டாக அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒரு 4 days முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. ஸோ இதுதான் அனுபவம். ஸோ இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதனால உங்களுக்கு வந்து தனியாட்டே நான் ஒரு ஷாப்பிங் ஹால், நான் ஒமேகா கிளாஸ்வேர்ல என்னெல்லாம் வாங்கினேன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சுனிதாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு வந்து கேட்டோன்னே அவங்க வந்து என்ன சொல்ல, ஒரு இதே பண்ணாமல் கஷ்டமாட்டே நினைக்காம அவங்க வந்து நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு வந்து எல்லாமே வாங்கி பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேக்கேஜ் வந்து பயங்கர பல்கியா இருக்கு. சோ எங்க ஸ்டார்ட் பண்ண, ஸோ பேக்கேஜிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றும் அவ்வளோ பபுள் ரேப்பில் வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ காணம் இருக்குன்னு. இது எல்லாத்தையும் இப்போ ஓப்பன் பண்ணோம். இவா பார்சலில் வரல, இவா எங்கள் வீட்டில் தான் இருக்கா, இவா வரல, நீ வந்தியா பார்சலில், எந்தி கிளாஸ் எல்லாம். ஓகே, இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இத்தனும் அந்த நான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்க, எவ்வளோ பபுள் ராப்னு. மஹி அது என்னது, ஸ்விம்மிங் பூலா, எப்படி ஜம்ப் பண்ணுவேன், மெல்ல பண்ணு சரியா, மெல்ல, 1 2 3 அம்மா. ஓகே, ஸோ எல்லாரும் ஷாப்பிங் ஹாலுக்கு ரெடியா, ரெடியா? ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஷாப்பிங் ஹால். ஸோ இங்கே பாருங்கள் நான் வாங்கின திங்ஸ் இதெல்லாம் தான். ஓகே, ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து இந்த சின்ன ஆயில் கேனிஸ்டர். ஸோ இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா வினிகர் வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு வேண்டி வாங்கினேன். ஸோ ப்ளூ கலரில் செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு சின்ன ஸ்பவுட், நம்ம இது வந்து ஒரே மாதிரி, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன், கூடவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரே மாதிரி கலர்ஸில் இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் வாங்கி வச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், செராமிக்கில் உள்ளது. ஸோ இந்த ஆயில் கேனிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஷீப்பு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ இது வந்து நான் ஆக்சுவலி வந்து எதுக்கு வாங்கினேன்னா எதையும் தட்டி வைக்கிறதுக்கெலாம் வாங்கினேன், இதிலெலாம் எதுவுமே நம்ம வச்சுக்க முடியாது, வேணும்னா வச்சுக்கலாம், டீ சுகர்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் நான் இது மெயினாக டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ இதை நம்ம வந்து டிஸ்பிளேயில் வச்சோம்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஷீப். ஓகே, அடுத்து நான் வாங்கினது வந்து இந்த காலண்டர். ஸோ இது வந்து செராமிக்கில், ஆனால் வந்து இது வந்து மெயினாக வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் வந்து அவ்வளோ பிடிக்கும், மொராக்கன் தீமில் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரூட் பவுலாட்டு யூஸ் பண்ணி டிஸ்பிளேயில் நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும் இது. ஸோ அதுக்கு வேண்டி இந்த காலண்டர் வாங்கினேன், அழகாக இருக்குல்ல. அடுத்து இந்த ரெண்டு கவ் கேனிஸ்டர். ஸோ இது வந்து நான் வந்து டீ, க்ரீன் டீயும் காஃபியும் போட்டு வைக்கிறதுக்கு வேண்டி வாங்கினேன். இந்த இது வந்து ஏர்டைட் லாக் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும்.
ப்ரிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கவுண்டரில் வச்சிங்கன்னா வந்து அவ்வளோ யூனிக்காக இருக்கும். அடுத்து நான் வாங்கினது வந்து இந்த மெஷரிங் கப்ஸு. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வந்து கண்ணு வச்சுட்டே இருந்த ஒரு மெஷரிங் கப்ஸு. ஸோ இது வந்து நல்ல ஹெவி டியூட்டி. இது வந்து ஆக்சுவலி காப்பரானு எனக்கு தெரியல, இல்லை காப்பர் ஃபினிஷான்னு தெரியல. ஆனால் இதுக்கு வந்து ஒரு வுட்டு ஹேண்டில் இருக்குது. ஸோ எனக்கு வீடியோவுக்கு ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மெஷரிங் கப்ஸு. ஸோ இதில் வந்து 1 கப், 1/2 கப், இது வந்து 1/3, இது வந்து 1/4 கப். அழகாக இருக்கா? இது ஆயில் கேனிஸ்டர், ஆயில் ஊற்றிக்க கெச்சப் ஊற்ற முடியாது, ஆயில் வினிகர் ஊற்றி வச்சுக்கலாம். சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொரோக்கன் இன்ஸ்பயர்டு மிக்சிங் பவுல். மொரோக்கன். ஸோ இது வந்து நான் வந்து மெயினாக இது வாங்கினது வந்து வீடியோ பர்பஸுக்கு வேண்டி தான். ஸோ வீடியோவில் வந்து ஒரு பாப் ஆஃப் கலர் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இது முக்கால்வாசி எல்லா திங்ஸுமே நான் வீடியோ அந்த பர்பஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எனக்கு இந்த கலரே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ளூ கலர் அழகாக இருக்குல்ல. ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து அவங்க காணிச்ச வீடியோவில் பார்த்ததை விட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. என்னடி தங்கம்? ஆமாம், நல்லா இருக்குல்ல, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெட்டல், இது மகா, இது மக்கி. ஓகே, அடுத்து வந்து இது வந்து சும்மா டிஸ்பிளே பர்பஸ்க்கு தான் வாங்கினேன் நான். ஆமாம், ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஆனால் கவு ஃபிகர்ஸ் அழகாக இருக்கு பாருங்க. இது ஏதோ தோசை இது மாதிரி இருக்குது, பேன் கேக்ஸ் இந்த மாதிரி. சும்மா ஒரு க்யூட்டாட்டு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மார்பிள் ஸ்பூன் ரெஸ்ட் வாங்கினேன். ஸோ ஸ்பூன் ரெஸ்ட், ஸ்பூன் நம்ம அடுப்பில் கிண்டிட்டு இதில் வச்சுக்கலாம், நல்லா இருக்குல்ல. இது வந்து ஃபுல்லாக அவுள் இருக்குது. இன்னொன்று அந்த சைடு வைக்கிறதுக்கு வேண்டி, அம்மாவுக்கு இது நல்லா பிடிச்சிருந்துச்சு, அதான் வாங்கினேன். ரெண்டெனா வாங்கினேன் பாரு, இந்த கவு நல்லா, இது கோழி நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபுல்லாட்டு மார்பிள். ஸோ எனக்கு நல்லா பிடிச்சிச்சு இது. நில்லடி வரேன், காணிக்கல இனி தான். ஸோ மார்பிளில் ஆமாம், சர்ப்ரைஸ். சரி, ஓகே, நான் இது சொல்லி முடிக்கவா, சொல்லி முடிச்சிடவா? சரி, இதில் வந்து கீழே வுட்டு, இதில் வுட்டு வந்து ஃபினிஷ் வச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு அதை விட எனக்கு இந்த மார்பிள் தான், ஃபுல் மார்பிள் தான் பிடிச்சிச்சு, அதனால நான் அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது ஸ்பூன் ரெஸ்ட்டு, கவு ஸ்பூன், இது கவு கவுன்னு வருது பாருங்கள், கோழி. இதோட கலரை பாருங்கள். எனக்கு யூஸ்வலாக வந்து இந்த பேஸ்டல், இது புது பாட்டிலா பழசு. ஸோ எனக்கு இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸில் இருக்கக்கூடிய க்ராக்கரிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த பிங்க்கு, லைட் ப்ளூ அதெல்லாம் வந்து வீடியோக்கு ஃபோட்டோக்கெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது வந்து செட் ஆஃப் 3 மிக்சிங் பவுல்ஸ். மெயினாக வந்து இது ஆமாம், இது வந்து ஃபோட்டோ வீடியோவுக்கு தான் வாங்கினேன். ஆக்சுவலி நான் வந்து ஒமேகாவில் வந்து ஆர்டர் பண்ணணுங்கிற பிளானே எனக்கு கிடையாது. ஆனால் ஷர்மி இருக்காங்கல்ல என்னோடய ஃப்ரெண்டு, பிளாகர் ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஷர்மிஸ் பேஷன்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து சுனிதா வந்து, அவங்க சுனிதாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சுனிதா மிக்சிங் பவுல் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த மிக்சிங் பவுல் யூஸ் பண்ணும்போது அவங்களும் என்ன மாதிரி தான், இந்த மாதிரி கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க இதுவும் இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து வாங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து சுனிதாட்ட கேட்க போனேன். கடைசி பாருங்கள், அவங்கள விட அதிகமாகிட்டு நான் தான் ஷாப்பிங் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு பண்ணுறதா பிளானே கிடையாது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சரி அவங்களுக்கு அனுப்ப தானே போகிறாங்க, நம்மளும் அப்போ பார்ப்போம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி முடியல என்னால் மகா, அம்மாவுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த பவுல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அம்மாவுக்கு வாங்கணும்னு தோணிடுச்சு. அம்மா வாங்கினது யூஸ்ஃபுல் தானே? ஓகே, ஸோ இது வந்து பிங்க் கலர் செட் ஆஃப் 3 ஆட்டு நான் வாங்கினேன். இது கண்டெய்னர்ஸ், கேனிஸ்டர்ஸ். ஸோ வந்து இது வந்து நம்ம வீடியோக்கு வந்து பேட்டர், கேக் பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து குவாலிட்டியை பற்றி எனக்கு தெரியல, இது ரொம்ப தின்னாக தான் இருக்குது. பட் டெய் இந்த என்ன சொல்ல, ஹெவி ஸ்டீல்லாம் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட் தான். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக நாங்கள் யூடியூபராக இருந்தாலும் சரி, பிளாகராக இருந்தாலும் சரி,
குவாலிட்டி வந்து ரொம்ப பார்க்க மாட்டோம். அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸில் பார்ப்போம், பட் ஏதாவது இப்போ இது வந்து வீடியோக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வாங்கிடுவோம். ஏன்னா வந்து நம்ம இது வீடியோக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அப்போ கேர்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி யூஸ்க்கு இது எப்படின்னு தெரியல, ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஆனால் வீடியோக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட் ஃபினிஷ் தான், நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இது மேட்டுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்பிள் போர்டு, இந்த மார்பிள் போர்டு. ஸோ இது வந்து ஃபுல் மார்பிள், ஆனால் இடையில வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி இருக்குது. இது நான் வந்து ஃபோட்டோக்கு வந்து டிஸ்பிளே முக்காவாசி முடிச்சிட்டேன், இனி இது மட்டும்தான். டிஸ்பிளே பர்பஸ்க்கு வேண்டி மட்டும் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது இதில் திங்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இதில் வந்து பாருங்கள், ஹேங்கிங்க்கு வந்து ஒரு திக்கான சனல் கயிறு வந்து மாட்டியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மார்பிள் போர்டு. அடுத்து நான் இது வந்து ஒமேகாவில் வாங்கலை நான், ஆனால் வந்து இது நான் இங்கே வேறு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆச்சு, 1 week ஆச்சு வாங்கி. ஸோ ஆனால் நான் உங்கள்கிட்ட வந்து இந்த ஷாப்பிங் ஹால் கூட வந்து இதை காணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கண்டெய்னர், பெட்டு. இது மகாவோட பெட்டு. டெய்லி காலையில் வந்து ஐ முட்டை போட்டிருக்கு கோழி, முட்டை போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இதில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு ஒரு செராமிக் இது கோழி. அதுக்கப்புறம் இது இதை வந்து நம்ம தூக்கணும்னா உள்ளே நம்ம எக் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் வந்து 20 முட்டை வரைக்கும் வச்சோம், 20 எக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுக்காதடா எடுக்காத, வச்சிரு வச்சிரு, எக்கு வை வை வை, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, உடஞ்சிருமா. ஓகேயா, ஸோ இதை பாருங்கள், இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ரெண்டு சைடும் இந்த காகது மாதிரி ஒன்று இருக்குது, ஸோ அதை நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி வச்சோம்னா கோழிக்கை தூக்கி காணி கோழிக்கு இது மாதிரி இருக்கும், இறகு மாதிரி. ஸோ ரொம்ப க்யூட்டான பர்ச்சேஸ். நான் வந்து எக்கை வந்து இவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏன்னா எக்கை வெளியே வைக்கிறதுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் வந்து ரொம்ப மாசமாக தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து சதீஷ் எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க, இந்த கோழி இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. இதில் வந்து ஒயிட் இருந்துச்சு, எனக்கு வந்து பிங்க் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒயிட்டு அந்த இதில் தானே இருந்து, அதனால எங்கிட்ட இருக்கிறதுனால பிங்க் வந்து வாங்கலாம், கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இங்கே பாருங்கள், எக் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் இதை வந்து எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு தான் பண்ணுவேன். இதெல்லாம் தொடச்சி கழுவிட்டு வைக்கணும், வகி நெல். ஸோ அந்த கேனிஸ்டர்லலாம் தட்டி வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அநேகமாக தொடச்சி இப்போ தட்டி வச்சுருவேன்னு நினைக்கிறேன். பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்த இது எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். இங்க பாருங்க கிரீன் டீ வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் இதை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ க்ரீன் டீயும் இதுவும் போட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ ஹேண்டியாக இருக்கும் நமக்கு அதனால. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜ், ஆக்சுவலி இங்கே வைக்கிறது பதிலாக இதில் சென்டரில் கூட வைக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாடா உள்ளே வச்சுரு, அதை ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வை, அப்பா கூப்பிடுவேன். ஆமாப்பா இனிமேல் டெய்லி கொண்டு போகணும். இப்போ அப்பா என்னமோ கேட்க போய் சொல்லுப்போம். இதை வந்து பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும்னா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடம் இப்படி தான் இருக்குது. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐலாண்ட் இருக்குல்ல,
ஐலாண்டில் வந்து இதை வந்து சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கு வேண்டி வச்சுருக்கேன். ஸோ அழகாக இருக்குது ஆக்சுவலாக இது. ஸோ இந்த ஐலாண்டில் வந்து இதை வந்து டெக்கரேஷனுக்கு வேண்டி வச்சுருக்கேன். ஸோ சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் இந்த போர்டு வந்து நான் ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இப்போதைக்கு சும்மா உள்ளே வைக்கிறதுக்கு பதிலாகிட்டு டிஸ்பிளேயில் வைக்கலாம். ஏன்னா இது வுட்டுனா நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. மார்பிள்னா வந்து நமக்கு வந்து கவலை இல்லை, ஏன்னா வந்து நாசமே ஆகாது. அதனால தான் ஸோ நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கும்போதும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மார்பிள் அந்த ஸ்பூன் ரெஸ்ட்டை வந்து இந்த வெளியவே வச்சுட்டேன். ஸோ இது வந்து மர்ஜ்டாகவே இருக்கும், அதனால் அது வெளியவே இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதிலே வச்சிடலாம், உங்களுக்கு எதுவுமே ஆகாது மார்பிள்னால. வேறு இங்கே பெருசாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் இதில் வந்து இது வச்சுருக்கேன், வினிகர் வச்சுருக்கேன், வினிகர் வினிகர் ஆமாம் சரிச்சிடாதண்ணா. ஸோ அதில் வந்து அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு மேலே வந்து ஃப்ரூட்ஸ் இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேண்டி இதை வச்சுருக்கேன். ஃப்ரூட் பாஸ்கெட் ஆட்டி இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ பனானா எல்லாம் வந்து ஒரு டிப்பு சொல்கிறேன், இது வந்து நீங்கள் வந்து வெளியே இப்படி ஓப்பனாக வைக்கும்போது பூச்சி அந்த குட்டி குட்டி ஃப்ளைஸ் வரும்ல, அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து வினிகர் இருக்குல்ல, வினிகர் வந்து ஒரு பார்ட் வினிகரில் ஒரு பார்ட் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே அடித்து விட்ருங்க மேலே. வினிகர்னால ஒன்றுமே இல்லை, ஃபுட்டில் அடித்தா இங்கே பாருங்கள். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதான் இந்த குட்டீஸ் வந்தாலே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஒரு பாட் வினிகர் ஒரு பாட் தண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஃப்ளைஸ் வந்து வரவே வராது. ஸோ அது வந்து வினிகர்னால உங்களுக்கு ஃபுட் சேஃப் தான், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை, அது லெமன் ஜூஸ் மாதிரி தான், அது ஒரு டிப்பு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கு மேலே ஃப்ரூட் பவுலை வச்சுருக்கேன். ஸோ இந்த எனக்கு வந்து இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு டெக்கரேஷன் திங்ஸ் கிச்சனில் வாங்குகிறோன்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு டெக்கரேஷன் பர்பஸாகவும் யூஸ் ஆகணும், நீங்கள் அழகாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கினா, ஆனால் அது வந்து ஏதாவது ஒரு கிச்சனுக்கு யூஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கவு கேனிஸ்டர் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து நான் பொருள் டீ அந்த இது தட்டி வச்சுருக்கேன். ஸோ காஃபி இங்கே இருக்குது, ஸோ அது பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்குது. இது அப்படி தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, உங்களுக்கு எக்கும் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி மற்றபடி இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செல்ல டெக்கரேஷன் பொருளுமே வச்சிருக்கலாம். கொஞ்சம் என்ன சொல்ல ரெண்டு மூணு திங்ஸ் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், கேண்டி அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சா கூட அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் கமெண்டில் சொல்லுவீங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி, இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் வாங்கி வாங்கி குமிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அப்படி தான், ஆனால் வந்து என்ன சொல்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட எனக்கு வந்து நான் ஒரு யூடியூபராக இருக்கிறதுனால ஃபுட் பிளாகராக இருக்கிறதுனால இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து வேஸ்ட் உங்களுக்கு தோணும், ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறதுக்கு இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன், இதுக்கு பக்கத்தில் வச்சு எடுத்தேன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரமாட்டிக்காக இருக்கும். வீடியோ எடுக்கிறேன் அந்த மிக்சிங் பவுலில் வச்சு வீடியோ எடுத்தேன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ரெசன்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி திங் அதனால தான் நாங்கள் வந்து எந்த ஃபுட் பிளாகராக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து திங்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க, வாங்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. ஏன்னா நியூ திங்ஸ் ஏதாவது ஒரு பொருள் பார்த்தாலே நமக்கு வந்து இது ஃபோட்டோ கலகாக இருக்குமே வீடியோ கலகாக இருக்குமே அப்படின்னு தான் தோணும், அதனால வாங்கிட்டு இருப்போம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், பட் நீங்கள் வந்து நார்மலாக கிச்சனுக்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை மட்டும் வாங்குங்க, அதில் தப்பே கிடையாது. உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமாக தேவையான திங்ஸை மட்டும் வாங்குங்க. ஸோ நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வாங்கணும்னு கிடையாது, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். இது நான் உங்களுக்கு ஒரு கொடுக்குற அட்வைஸ் மாதிரி. இப்போ நானே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் ரிவ்யூக்கு காணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அது கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை யோசிச்சு பார்த்துட்டு வாங்குங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டிப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிப் இது வந்து சொல்லணுன்னு இருந்தேன், டிப் இல்லை, இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதனால் நான் காணிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே நானே எனக்கு பிடிச்ச பொருள் நானே பார்த்து என்னோட இதை போட்டு வாங்கினது, அதனால் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, வாங்கின திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது ஒரு கொஞ்சம் யூஸ்வலாக பண்ணுற விலாக்லேருந்து ஒரு தனியாக ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.